தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுடைய இரக்க குணத்தை யாராவது துஷ்பிரயோகம் பண்றாங்களா? உங்களுடைய அமைதியான மனதை யாராவது தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி உங்களை டார்ச்சர் பண்றாங்களா? அப்போ உங்களுக்கான கதை தான் இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். புத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அஜாத சத்ருங்கிற அந்த அரசர் வேகமா தன் குதிரையில வந்து இறங்கி புத்தர் கிட்ட சொல்றாரு, ஐயா, நான் உங்ககிட்ட வந்து உங்களுடைய சொற்பொழிவை கேட்டு கேட்டு ரொம்ப அமைதியானவனா இரக்க சுபாவம் நிறைந்தவனா மாறிட்டேன். ஆரம்பத்துல நான் பயங்கர கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தேன். என் நாட்டுல யாராவது தவறு செஞ்சா அவங்களுக்கு தண்டனை கொடுக்க இரண்டாவது முறை யோசிக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட இரும்பு மனம் படைச்சவனா இருந்தனா உங்ககிட்ட வந்த பிறகு சாந்தம் நிறைந்த அரசனா மாறிட்டேன். இப்போ என் மனம் எல்லாரையும் அன்பான பார்வையில பாக்குது. ஆனா என்னுடைய இரக்க சுபாவத்தை இப்ப எல்லாரும் துஷ்பிரயோகம் பண்றாங்க. என் அன்பை தவறான வழியில பயன்படுத்தி எனக்கு தொல்லை தராங்கன்னு சொல்றாரு அஜாத சத்ருங்கிற அந்த அரசர். இவர் சொன்னதெல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருந்த புத்தர் இப்ப அரசர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, அரசே, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், அதை கேட்ட பிறகு நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும்னு கதையை ஆரம்பிக்கிறாரு புத்தர். அந்த கதை இதுதான். ஒரு கிராமத்துல ஒரு பெரிய அரச மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே அதிக விஷம் படைச்ச பாம்பு ஒன்று இருந்துச்சு. அந்த பக்கம் எந்த மனுஷங்க போனாலும் அந்த பாம்பு அவங்கள தீண்டிடும். அவங்க உயிர் அடுத்த வினாடியே போயிடும். அந்த அளவுக்கு விஷம் படைச்ச பாம்பு அது. ஒரு நாள் ஒரு ஞானி அந்த கிராமத்துக்கு வந்தாரு. அவர் உட்கார்ந்து தியானம் பண்ண ஒரு இடத்தை தேடினாரு. அந்த அரச மரம் அவர் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. உடனே அங்க உட்கார்ந்து தியானம் பண்ண முடிவு செஞ்சாரு. அவரை அந்த இடத்துல பார்த்த கிராம மக்கள் அவரை எச்சரிக்கிறாங்க, ஐயா, இங்க விஷம் அதிகம் உள்ள பாம்பு இருக்கு, அது உங்களை கடிச்சிடும், நீங்க இங்க நிக்காதீங்க, வேற ஏதாவது இடம் பார்த்துட்டு போங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஞானியோ அந்த பாம்பு என்னதான் செய்யும் நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப புத்துக்குள்ள இருந்து வெளியே வந்த பாம்பு, சாமி, எல்லாரும் உங்களுக்கு இந்த அளவுக்கு அறிவுரை கூறியும் நீங்க எங்கேயும் போகாம இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையான்னு கேக்குது பாம்பு. அதுக்கு ஞானி சொல்றாரு, என் அழகு பாம்பே, நீ உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மற்றவங்களால உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோங்கிற பயத்துல தானே கடிக்கிற, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், நீயும் என்னை எதுவும் செய்ய மாட்டே, அப்புறம் ஏன் நான் உனக்கு பயப்படணும்னு ஞானி சொல்ல. அந்த பாம்புக்கு அவர் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது பாம்புக்கு ஒரு விஷயம் சொன்னாரு, நீ யாரையும் கடிக்காதே, உன்னையும் யாரும் அடிக்க மாட்டாங்க, எல்லார்கிட்டையும் கனிவாயிருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அன்னையிலிருந்து பாம்பு ரொம்ப சாதுவா அமைதியா இருந்துச்சு. பாம்பு யாரையும் கடிக்காத விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. இப்போ அந்த ஊர் மக்கள் அந்த பாம்பை பிடிச்சி சுத்துறதும் பாம்புடன் விளையாடுறேங்கிற பேர்ல பாம்பை சுழற்றி சுழற்றி தூக்கி எறியறதுமாய் இருந்தாங்க. தினமும் பாம்பின் உடம்புல பலத்த காயங்கள் ஏற்படுது. அந்த பாம்பு மயக்க நிலைக்கு அப்பப்ப போயிடுது. ஒரு நாள் அந்த ஞானி மறுபடியும் இந்த கிராமத்துக்கு வராரு. அங்க பாம்போட கொடுமையான நிலையை பார்க்கறாரு. அதிர்ச்சியான அவரு பாம்பு கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாரு. இப்ப பாம்பு சொல்லுது, ஐயா, நான் யாரையுமே கடிக்காம இருக்கேன்னு உங்ககிட்ட சத்தியம் செஞ்சேன். அதன் பிறகு நான் யாரையும் கடிக்கிறத விட்டுட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் என்னை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை தினம் தினம் துன்புறுத்துறாங்க. இப்போ எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலைன்னு அழுதுகிட்டே ஞானி கிட்ட பாம்பு சொல்லுது. இப்போ ஞானி சொல்றாரு, என் அழகு பாம்பே, உன்னை நான் யாரையும் கடிக்காதே, யார் உயிரையும் கொல்லும் பாவத்தை ஏற்காதேன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் உன் உயிரை பாதுகாத்து கொள்ள நீ உஸ் உஸ்ன்னு படம் எடுக்காதேன்னு சொல்ல இல்லையே, நீ ஏன் உன் உயிரை பாதுகாத்துக்க கூடாது அப்படின்னு ஞானி கேட்க, இப்ப பாம்புக்கு தன்னை எப்படி மத்தவங்க கிட்ட இருந்து பாதுகாத்து கொள்ளணும்னு தெரிஞ்சிருச்சு. இந்த கதையை புத்தர் அஜாத சத்ருக்கு சொல்லி முடிக்கிறாரு. இப்போ அரசர் அஜாத சத்ரு கிட்ட கேக்குறாரு, அரசே, இப்ப உங்களுக்கு இந்த கதையில என்ன புரிஞ்சதுன்னு ஞானி கேட்க, அதுக்கு அரசர் சொல்றாரு, சாமி, மற்றவர்களிடம் கருணையோடு இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு அவசியமோ அதே அளவு நம்மிடம் கருணை இல்லாமல் நடந்து கொள்பவர்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதும் அவசியம். எனவே இனி நான் மற்றவர்களிடம் கருணையோடு நடந்து கொண்டாலும் எனக்கு ஊறு விளைவிப்பவர்களிடம் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்வேன்னு சொல்றாரு அரசர். இப்போ ஞானி சொல்றாரு, நீ உன் உள்ளுக்குள் ஞானியாய் வாழ், வெளியே அரசனாய் வாழ், உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்ல எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட அரசர் தன்னுடைய குதிரையில புறப்படுறாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா, வாழ்க்கையில ரொம்ப நல்லவங்களா இருந்தா இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறானேன்னு நினைச்சு எல்லாரும் நல்லவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அதனால நல்லவங்க ரொம்ப துன்பங்களுக்கு ஆளாகிடுவாங்க. இந்த கதையிலிருந்து அவங்களுக்கு சொல்ற விஷயம் இதுதான், உள்ளுக்குள் நீ இலகிய மனமாக இருந்தாலும் வெளிக்கு நீ இரும்பு குணமாக இரு, யாரும் உன்னை நெருங்க மாட்டார்கள்.
அப்படிங்கிற கருத்தோடு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.